ஹே கைஸ், டுடே ஜென்ரல் சயின்ஸ் ரேடியோ ஆக்டிவ் டாப்பிக்கில், அதாவது கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில், ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அதோட லாஸ் என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸ்னா என்ன, அந்த லாஸ் என்ன, அந்த லாஸை டெரைவ் பண்ணது யார், அதென் நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன, அதோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னா என்ன, தென் அதோட ஃபிஷன்லேருந்து வர எனர்ஜிஸ்னால் என்ன, அதை பற்றின டாபிக் திஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரலாக ரேடியோ ஆக்டிவிட்டினா ஒரு ஸ்பான்டேனியஸாக எனர்ஜி, ஒரு தொடர்ச்சியான எனர்ஜி வந்து டீகே ஆகிட்டே இருக்குது அந்த ஆட்டம்ஸ்லேருந்து. மெயின்லி ரேடியோ ஆக்டிவிட்டினா ஒரு நியூக்ளியஸ் வந்து, அந்த நியூக்ளியஸ் உடையும் போது அந்த நியூக்ளியஸ்லேருந்து வர எனர்ஜி. இப்போ ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி அது வந்து அது டீகே ஆகுது, அதோட மாஸ் குறையும் போது மிச்சம் இருக்க மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த இந்த ப்ராசஸ் பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கும் ரேடியோ ஆக்டிவிட்டி என்னென்னா, கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியாக மாறுது, வேறு ரேடியோ ஆக்டிவிட்டியில் நியூக்ளியோலஸில் இருக்க நியூட்ரான் புரோட்டான் வந்து வெளியே போகிறதுனால அந்த நியூக்ளியஸ் ப்ராசஸ் பேர் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸ்லோ ஸோ இங்கே வந்து ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு சொன்னோம். ஸோ லைக் நியூக்ளியஸில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எனர்ஜியாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது பேர் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொன்னோம். அந்த நியூக்ளியோலஸில் இருக்க மூணு பார்ட்டிகல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவ் சார்ஜு காமா பார்ட்டிகல்ஸ். இது மெயின்லி புரோட்டானாக இருக்கும், அதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னது, ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸ் பேர் ஆல்ஃபா ரே. இந்த ஆல்ஃபா ரே தான் இருக்கிறதுலேயே ஸ்லோவஸ்ட் மூவிங், ஏன்னா இங்கே தான் அதிக சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதிக ப்ளஸ் சார்ஜஸ் இருக்கிறதுனால இதை ஸ்லோ மூவிங் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லலாம். தென் நெகட்டிவ் சார்ஜ், இந்த நியூக்ளியோலஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே போச்சுன்னா, மெயின்லி அந்த நியூக்ளியஸ்லேருந்து வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் பீட்டா ரேஸ். ஸோ இந்த வந்து இதுவும் சேம் அஸ் மூவிங் தான். பட் ஸோ தேர்டு வந்து காமா ரேஸ். இந்த காமா ரேஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. இந்த ஸோ இதுதான் மூணு சார்ஜஸ், லைக் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ். இந்த மூணு ரேஸுமே ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லலாம், ஏன்னா இது வந்து நியூக்ளியோலஸ்லேருந்து இந்த பார்ட்டிகல்ஸ் செப்பரேட் ஆகுறதுனால இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆக்டிவ் ரேடியேஷன். ஸோ ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ரேஸ், நெகட்டிவ்னா பீட்டா ரேஸ், நோ சார்ஜஸ்னா காமா ரேஸ். இஸ் மெயின்லி நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ், ஏன்னா நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ்னால் சார்ஜஸ் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்லியிருக்கோம், ஆல்ஃபாங்கிறது பாசிட்டிவ் ரேஸ், பீட்டாங்கிறது நெகட்டிவ், காமாவுக்கு வந்து நோ சார்ஜஸ், அதனால அதோட ஸ்பீடு வந்து லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்து சார்ஜஸே இல்லை, ஸ்லோ ஸ்லோ ஒரு சார்ஜுமே இல்லைனால அதோட ஸ்பீடு வந்து லைட்டுக்கு நிகராக இருக்கும். ஸோ இந்த த்ரீ பார்ட்டிகல்ஸை வந்து எப்படி செப்பரேட் பண்ணனா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இதை பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து நெகட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகிறதையும், அதே வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு பீட்டா காமா பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சைட்லேயும் மூவ் ஆகும், வேறு காமா பார்ட்டிகல்ஸ் வந்து நோ சார்ஜஸ். ஸோ அது வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டான லைனில் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட்லஸ் போகும். ஸோ மெயின்லி இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட மெயினான பார்ட்டிகல்ஸ் வந்து யுரேனியம். இந்த கண்டுபிடிச்சது வந்து ஹென்ரி பெக்யூரல், அவங்களோட ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க, அதை மேடம் க்யூரி அண்ட் பெரி க்யூரி. இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க வந்து 1903 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஒரு டேர்ம், ஒரு யூனிட், ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து ஜிஎம் கவுண்டர்னு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து யுரேனியம் தான் மெயினான ரேடியோ ஆக்டிவிட்டி பார்ட்டிகல்ஸ். அதை வந்து டிஸ்கவரி பண்ணது ஹென்ரி பெக்யூரல், அவங்க கூட சேர்ந்தது வந்து மேடம் பெக்யூரியும். ஸோ மேடம் க்யூரி, பெரி க்யூரி அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர்த்துக்குமே 1903 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மேடம் க்யூரிக்கும் பெரி க்யூரிக்கும் ஒருத்தங்க இருக்காங்க, பிறந்திருக்காங்க, அவங்க பேர் இரி க்யூரி அண்ட் ஜே ஃபியூலியட். ஸோ இவங்க தான் பொண்ணு, அவங்களோட சேர்ந்து அவங்க
ஹஸ்பண்ட் ஜே ஜூலியட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீன்வைல் இவங்களுக்கும் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து பெக்யூலருங்கிற யூனிட்டில் பார்க்கலாம். பட் மெயினாக ரேடியோ ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணுறது ஜிஎம் கவுண்டர். பட் ஸ்டாண்டர்டான யூனிட் வந்து பெக்யூலர். இதை வந்து அதர் டேர்ம்ஸ்லேயே கியூரி ஆர் ரூதர்ஃபோர்டும் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ பெக்யூரல், கியூரி, ரூதர்ஃபோர்ட் இது மூணுமே ஒரு யூனிட்டாக மெஷர் பண்ணால் ரேடியோ ஆக்டிவிட்டியை. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது. நேச்சுரலாக நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் இது வந்து சோலாரோட 8 அட்மாஸ்பியரில் நடைபெறும். வேற ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் லைக் அந்த இருக்க ஒரு ஸ்டேபிளான நியூக்ளியஸை அன்ஸ்டேபிளாக மாற்றி அதுலேருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டியை மூலமாக ஒரு எனர்ஜியை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. யார்னா இரின் கியூரி அண்ட் ஜே எஃப் ஜூலியட். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யுரேனியம் கண்டுபிடிச்சது பெக்யூரல். ஸோ அவருக்கு தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். இவங்க கூட சேர்ந்து மேடம் கியூரி சேர்ந்துருக்காங்க. மேடம் கியூரி அண்ட் பெரி கியூரி உங்களுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ரேடியோ ஆக்டிவிட்டியை டேர்ம் இது பண்ணுறது ஜிஎம் கவுண்டர். ஸோ அதர் யூனிட்ஸ்லேயும் மெஷர் பண்ணலாம், லைக் ரூதர்ஃபோர்ட் கியூரி யூனிட்லேயும் மெஷர் பண்ணலாம். தென் இவங்களோட பொண்ணான ஐரின் கியூரி அண்ட் ஜே ஜூலியட் வந்து ஒரு ஸ்டேபிளான நியூக்ளியஸை அன்ஸ்டேபிளாக மாற்றுறது மூலமாக ஒரு எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். அதன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த ஸ்டேபிள் நியூக்ளியஸை அன்ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அட்டாமிக் ப்ரொஜெல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. லைக் அந்த ஸ்டேபிளான நியூக்ளியஸ் மேலே ஆல்ஃபா நியூட்ரான் ப்ரோட்டான்கிற பார்ட்டிகல்ஸ் பம்பார்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்டேபிளான நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக மாறுது. அந்த அன்ஸ்டேபிளாக மாறும்போது ஒரு எனர்ஜி ரேடியேஷன் ஃபார்மில் வெளியே வருது. ஸோ அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி ரேஸ் அது என்னென்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி மூணுமே நியூக்ளியஸ்லேருந்து தான் வரும். அண்ட் தென் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ் வேவ். பாசிட்டிவ் வேனால் ஹீலியம் அயான், வேரஸ் பீட்டா ரேனா நெகட்டிவ் ரே, நெகட்டிவ் ரேனா எலக்ட்ரான்ஸு, அண்ட் காமா வந்து நோ பார்ட்டிகல்ஸ். அது வந்து லைட்டோட ஸ்பீடில் போகிறனால அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ்னா +2, நெகட்டிவ் -1, நியூட்ரல். அண்ட் தென் இது வந்து அதிக சார்ஜ் இருக்கனால இது ஸ்லோவாக மூவும். வேறஸ் இது வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ்னால ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பீடஸ் லைட்டு. அண்ட் தென் அயனிசிங் பவர் வந்து ஆஸ் யூஷுவல் தெரியும், எதுக்கு அதிக பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதுக்கு தான் மேக்ஸிமம் அயனிசிங் பவர் இருக்கும். நெகட்டிவாக இருக்க இதுக்கு தான் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். வேறஸ் இதுக்கு வந்து மினிமமாக இருக்கும். வேறஸ் இது வந்து நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அண்ட் பெனிட்ரேட்டிங் பவர் அப்படியே வைஸ் வெர்சா, ஏன்னா இதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு சார்ஜுமே இல்லைனால இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடில் பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. வேறஸ் நெகட்டிவ் வந்து மாடரேட், அண்ட் தென் பாசிட்டிவ் ஆல்ஃபா ரேஸ் வந்து மினிமமில் மூவ் ஆகிற பெனிட்ரேட்டிங் பவர் இருக்குது. ஸோ இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அதோட ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ தென் ஒரு 3 லாஸ் ரிகார்டிங் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி டிஸ்இன்டெகிரேஷன். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரூதர்ஃபோர்ட் அண்ட் சோடி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு அந்த பார்ட்டிகல்ஸோட டிஸ்இன்டெகிரேஷன் எவ்வளோ ஹையாக, அந்த ஆட்டம் எவ்வளோ சைஸில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்இன்டெகிரேஷன் நடக்கும். இப்போ அதிக அளவு பெரிய சைஸ் ஆஃப் ஆட்டம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியில் பாஸ் ஆச்சுன்னா அதோட டிஸ்இன்டெகிரேஷன் வந்து பெருசாக இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்இன்டெகிரேஷன் அதனால் ஏற்படும். ஸோ இதுதான் இன்டெகிரேஷன் அட் அ டைம். அந்த டைமில் அது குறையுது. நெகட்டிவ் ஃபார் இட்ஸ் டிகே வேல்யூ, மைனஸ் டிஎன் பை டிடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்போது அதோட டிஸ்இன்டெகிரேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த இங்கே வந்து சோடியம் ரூதர்ஃபோர்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி டிஸ்இன்டெகிரேஷன் கொண்டு வந்தாங்க. வேறஸ் இந்த சோடியம் ஃபஜனும் சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்பிளேஸ்மெண்ட் லானா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்பிளேஸ்மெண்ட் லானா என்னன்னா
இப்போது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வந்து நியூக்ளியோலஸ்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா அதோட நியூ பேசிக்லி பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்னால் ஹீலியம், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து ஹச்இ. ரெண்டு இது வெளியே வருது, அது வந்து மாஸ் நம்பர் டூவாகவும் ஒன் வந்து அதோட அட்டாமிக் நம்பராகவும் இருக்கும். எப்போவுமே ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே வரும்போது அது ரெண்டு ஹீலியம், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு டூ ஹீலியம். ஸோ அது வெளியே வரும்போது அதோட மாஸ் நம்பர் வந்து ரெண்டாக குறை, டூ இன்ட்டு டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ மாஸ் நம்பர் வந்து ஃபோராக குறையும், வேற அட்டாமிக் நம்பர் வந்து டூவாக குறையும். ஸோ அதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகல் சொல்லியிருக்காரு. வேற பீட்டா பார்ட்டிகல்ஸ் என்னென்னா அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டோன்ட் ஹாவ் மாஸ் நம்பர் பட் அட்டாமிக் நம்பர் வந்து. ஸோ அது வந்து வெளியே போச்சுன்னா ஒன்று இன்க்ரீஸாக தான் ஆகும், அப்புறம் மாஸ் நம்பர் வந்து அது வேரியேஷனே ஆகாது. ஸோ பீட்டா பார்ட்டிகல்ஸ் வெளியே போச்சுன்னா அது வந்து ஒன்னால் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஈக்குவல் டு மாஸ் நம்பர் டிஃபரண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு பார்ட்டிகல்ஸில் எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வெளியே போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் டிவைடட் பை ஃபோர். வேரஸ் பீட்டா பார்ட்டிகல்ஸ்னால் டூ இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் மைனஸ் அட்டாமிக் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் செகண்டில் இருக்கிறதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ் நம்பர் எவ்வளோன்ட்டு இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எவ்வளோன்னா சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் டிவைடட் பை ஃபோர். ஸோ இங்கே மாஸ் நம்பர் டிஃபரெண்ட் ஆகுறது வந்து 32, அதை டிவைடட் பை ஃபோர் ஆகும்போது 8. வேறஸ் பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து 2 இன்டூ 8 இஸ் ஈக்குவல் டு 16. 16 மைனஸ் சேஞ்ச் இன் அட்டாமிக் நம்பர், சேஞ்ச் இன் அட்டாமிக் நம்பர் வந்து 10. ஸோ ஈக்குவல் டு 6. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் டிவைடட் பை ஃபோர், வேறஸ் நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆல்ஃபா பார்ட்டிகல் மைனஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஸோ டூ டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். லைக் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் ரெண்டு ரியாக்ஷன் சான்சஸ் இருக்குது, ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷனுங்கிறது வந்து ஒரு நியூக்ளியோலஸ் வந்து டிகே ஆகி உடையும் போது அது வந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். வேற நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ங்கிற போது ஒரு ஸ்டேபிளான நியூக்ளியஸ் மேலே ஒரு புரோட்டானை வந்து போடும்போது அது அன்ஸ்டேபிள் ஆகுது, அன்ஸ்டேபிள் ஆகும்போது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டு சாரி சாரி நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறது வந்து ரெண்டு ஸ்மாலர் பார்ட்டிகள் கம்பைன் ஆகும்போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷனை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் நியூக்ளியர் ஃபிஷன்னால் செயின் ஆகிற அந்த ரியாக்ஷன் ப்ராசஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்ங்கிறது எப்பவும் தெரியும் பிரேக் டவுன் ஆகிறது, வேறு ஃபியூஷன் வந்து ரெண்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜாயின் ஆகிறது, அது பேர் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டூ ஸ்மாலர் நியூக்ளியர், இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தோம். இதை வந்து கண்டு ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் பண்ணது வந்து ஓ டு ஹேன் அண்ட் எஃப் ட்ரான்ஸ்மேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யுரேனியம்மை வந்து ஒரு ஸ்மாலர் நியூட்ரானை வந்து போட்டனால அது வந்து ஒரு லாட் ஆஃப் எனர்ஜி டிசிப்ரேட் பண்ணிவிட்டு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் ஆகவும் 3 நியூட்ரான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது தான் ஓட்டோ ஹேன் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஸ்ட்ரான்ஸ்மேன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ஃபிஷனுங்கிறது வந்து ஒரு பிரேக் டவுன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸு, இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஓட்டோ ஹேன் எஃப் ஸ்ட்ரான்ஸ்மேன். ஸோ ஓட்டோ ஹேன் அண்ட் எஃப் ஸ்ட்ரான்ஸ்மேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுரேனியம் 235-ஐ ஒரு நியூட்ரான் பார்ட்டிகிள்ஸோட பம்பார்ட் பண்ணும்போது அது வந்து எக்ஸசிவ் எனர்ஜி லாஸ் பண்ணுறதோட அது ரேடியோ ஆக்டிவிட்டியாக டிஸின்கிரேட் பண்ணுது, ப்ளஸ் ஒரு 3 நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இப்போது இங்கே ஒரு 3 நியூட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த 3 நியூட்ரான்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கூட மீண்டும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ஸாக செயின்டு ப்ராசஸ்ஸாக போயினே இருக்குது.
ஸோ இந்த ப்ராசஸை வந்து கண்ட்ரோலும் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஆகும். பேஸ்ட் ஆன் அந்த மாசஸ் டிகே ஆக அந்த எனர்ஜி வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இன்டூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் ரெண்டுன்னு சொன்னால், ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று அன்கண்ட்ரோல். கண்ட்ரோல்னா என்னென்னா, இப்போ இங்கே 3 வந்து டிஸிங்கிரேட் ஆகுது, இந்த 3 வந்து கேட்ச் பண்ணுறது பேர் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். வேறு அன்கண்ட்ரோல்ங்கிறது அங்கே வந்து லைக் பாம்ஸ் அந்த மாதிரி தான் அன்கண்ட்ரோல். ஏன்னா அங்கே வந்து நியூட்ரான்ஸை நம்ம கேட்ச் பண்ணாமல் நேச்சுரலாக யுரேனியம் டீக்ரேடேஷன் பண்ணுறோம், அதனால அது ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் எப்போவுமே யுரேனியம் வந்து லிட்டில் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அந்த மெட்டீரியலை வந்து பம்பார்ட் பண்ணுன வர எக்ஸசிவ் அந்த நியூட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ப்ராசஸை உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஸோ அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆட்டம் பாம்ஸ். இது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பண்ணது வந்து லிட்டில் பாய் ஆன் ஆகஸ்ட் 6 அண்ட் தென் ஃபேட் மேன் ஆன் ஆகஸ்ட் 15. இதுதான் ரெண்டு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லிட்டில் பாய் வந்து குட்டி சைஸ் தான், அதோட சைஸ் என்னன்னு தெரியே அந்த இருக்கு. ஸோ எங்கே போச்சு, லிட்டில் மேன் வந்து ஃபஸ்ட்டு ஒன் லிட்டில் பாய் போட்டது வந்து 64 கிலோகிராம்ஸ் தான், வேற ஃபேட் பாய் வந்து 4670 கிலோமீட்டர். இங்கே வந்து ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து யுரேனியம் 235 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்டு ப்ராசஸ்னால் சொல்லியிருக்கோம், லைக் கண்ட்ரோல் ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸசிவ் 3 வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ரியாக்டர். இதை வந்து என்ரிச்கோ ஃபெர்மி பண்ணியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபியூவலாக யுரேனியமும் கூலண்ட்டாக வாட்டர் சம் சோடியம் யூஸ் பண்ணி அதை கூல்டவுன் பண்ணுறதுக்கும், இந்த நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஹெவி வாட்டரும் கிராஃபைடையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கண்ட்ரோல் ராட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசிவாக வர நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ கேட்மியம் போரான் ஆக்ட் அஸ் கண்ட்ரோல் ராட், மாடரேட்டருக்கு ஹெவி வாட்டர் கிராஃபைட் யூஸ் பண்ணுறாங்க, கூலண்ட்டுக்கு வந்து வாட்டர் வச்சு அந்த ஹீட்டை கூல் பவுன் பண்ணுறாங்க. யுரேனியம் ஏற்கனவே தெரியும், அது ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் தெரியும், அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இது வந்து என்னென்னா, எர்த்தோட அட்மாஸ்பியரில் சோலார் ரேடியேஷன் மூலமாக ரெண்டு டியூட்ரியம் அண்ட் ஹீலியன் வந்து அப்சார்ப் ஆகும்போது 3 ஆஃப் நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆகும்போது எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிலீஸ் ஆகுது, அந்த லார்ஜ் அமௌண்ட் வந்து 21.1 MeV. இது வந்து நியூக்ளியர் ப்ரொஷன் ஆஸ் யூஷுவல் சொன்னோம், இது வந்து 10.7K கெல்வின் டெம்பரேச்சர்லேயும் ஹை ப்ரெஷரான 10^6 அட்மாஸ்பியர்லேயும் நடக்குது. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பாம்ப். இதுக்கு இந்த ப்ராசஸோட சோர்ஸ் வந்து சன்ஸோட எனர்ஜி தான் இதோட ப்ராசஸ். நியூக்ளியர் ஃபிஷனுங்கிறது வந்து ரெண்டு ஹீலியமோட நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகும்போது ஒரு ஹீலியம் ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்ம் ஆகும்போது ஒரு எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட் ஆகுது. அது வந்து 21.6 MeV இருக்குது, அது வந்து எந்த டெம்பரேச்சர்னா 10^7 டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர் 10^6 நடப்படுது. ஹைட்ரஜன் பாம் தான் இதுக்கு பேஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கோட சோர்ஸ் வந்து ஹீலியம் எனர்ஜி, இங்கே சோலார் எனர்ஜி. ஏன்னா அங்கேருந்து தான் இந்த நியூக்ளியை ஆஃப் ஹைட்ரஜன் வருது. ஸோ ரெண்டு எனர்ஜி பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒன் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் எனர்ஜி, செகண்ட் ஒன் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் எனர்ஜி பார்த்தோம். இது தேர்டு தெர்மல் நியூக்ளியர் எனர்ஜி. தெர்மல் நியூக்ளியர் எனர்ஜினா ஹீட் ஆகும்போது அந்த வர ஹீட், இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போதோ நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போதோ ஒரு எனர்ஜி வரும். ஸோ நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து அதை அவங்க ஃபிஷன் ப்ராசஸ்க்கு பேரும், வேறு நியூக்ளியர் ஃபியூஷனில் வர அந்த ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, அந்த ஹீட் எனர்ஜிக்கு பேர் தான் தெர்மோ நியூக்ளியர் எனர்ஜி. இங்கே ப்ரோட்டான்ஸ் ஆர் யூஸ்ட் ஆர் நீடட் ஃபார் ஃபியூஷன், வைல் நியூட்ரான்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபிஷன் ப்ராசஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியும், லைக்
ஃப்யூஷன் ப்ராசஸில் வந்து த்ரீ நியூக்ளியை ஆஃப் ஹைட்ரஜன், அது என்னென்னா நியூக்ளியனா புரோட்டான் யூஸ் ஆகுது. வேறஸ் இங்கே ஃபிஷன் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்னா ஒரு நியூட்ரானை வச்சு அதை பம்பார்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ நியூட்ரான் இஸ் நீடட் ஃபார் ஃபிஷன் அண்ட் ப்ரோட்டான் இஸ் நியூட்ரல் நீடட் ஃபார் ஃப்யூஷன் எனர்ஜி. ஸோ தேட்ஸ் இட் கஸ், இன்றைக்கி எனர்ஜி அண்ட் ரேடியேட்டிவிட்டியோட ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ டுமாரோ நெக்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ கஸ், பாய்.